نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்மா இது. இந்த வாரத்தில் இஸ்லாமியர்களின் இரண்டாவது பெருநாளான ஈதுல் அதுஹா என்கிற தியாக திருநாளையும், அதை ஒட்டி மிகச்சிறந்த அமலாக இருக்கக்கூடிய குர்பானியையும் நிறைவேற்றுகிற விளிம்பு நிலையில் நாம் இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய விசேஷமான அமல்கள் இரண்டு, ஒன்று ஹஜ், இன்னொன்று குர்பானி. இந்த இரண்டுமே அல்லாஹுவிற்கு முன்னால் அவனுடைய உத்தரவை நாங்கள் அப்படியே செய்வோம் என்று இறைவனிடத்தில் நம்மை சரணடைவதற்கான அற்புதமான இபாதத்துகள் இந்த ஹஜ்ஜும் குர்பானி. காரணம், அல்லாஹுவின் உத்தரவு என்பதால் செய்கிறோமே ஒழிய, அறிவு சார்ந்து யோசித்தால் இந்த ரெண்டுமே நம் அறிவிற்கு சற்று வித்தியாசமாய்ப்படும். ஹஜ்ஜிலே கஅபத்துல்லாவை ஏழு தடவை சுற்றுவதும், ஒரு ஷைத்தானை கண்டெடுத்து அடிப்பதும், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் தங்குவதும் சுற்றுவதும், ஏழேழு கற்களால் அடிப்பதும், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு 700 மீட்டரில் தொங்கோட்டம் என்கிற பெயரில் நாம் ஓடுவதும், இதெல்லாம் யோசித்தால் நம் அறிவுக்கு புலப்படாது. இது எதற்கு செய்கிறோம்? ஒரு கல்லை சுற்றுவதை போல இருக்கிறதே. ஒரு இடத்தில் ஓடுவதும் கல்லடிப்பதும் எந்த வகையில்? அறிவு கொண்டு யோசித்தால் ஹஜ்ஜின் அறிவியல் புலப்படாது. ஏனென்றால் ஹஜ் ஆன்மீகம். அதே போலத்தான் குர்பானி. உலகம் முழுக்க பல பேர் இப்படி நினைப்பது உண்டு, ஏன் ஒரு குர்பானியை ஆடு மாட்டை அறுத்து அதன் இரத்தத்தை ஓட்டி பலி கொடுத்துத்தான் இறைவனுக்கு நம்முடைய இபாதத்தை தெரியப்படுத்த வேண்டுமா? அதற்கு பதிலாக ஒரு 5000 ரூபாயை 10000 ரூபாயை தான தர்மமாக கொடுத்துவிட்டால் சரியாகிவிடும் அல்லவா என்றெல்லாம் யோசிப்பது உண்டு. குர்பானியும் அறிவுக்கு அப்பால் இருக்கிற ஆன்மீகம், ஹஜ்ஜும் அறிவுக்கு அப்பால் இருக்கிற ஆன்மீகம். அரபியிலே அம்ரத் அஹ்புதி என்று சொல்லுவார்கள். அம்ரத் அஹ்புதி என்றால் வழிபாடு சார்ந்த, முழுக்க முழுக்க அறிவோடு பொருத்தி பார்க்க தேவையில்லாத, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதால் மட்டுமே செய்கிற இரண்டு அமல்கள் ஹஜ்ஜும் குர்பானியும். இந்த மாதம் அந்த ரெண்டு அமல்களுக்கான சிறப்பான மாதம்தான் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமாக இருக்கிற துல்ஹஜ் மாதம். நாம் செய்யக்கூடிய குர்பானியை குறித்து சஹாபாக்கள் கேட்டார்கள், மஹாதிகில் அபாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன குர்பானிகள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வழிமுறை என்று சொன்னார்கள். கலு அமலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் சுன்னத் என்பது இருக்கட்டும், எங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும்? கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹசனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கு பதிலாகவும் நன்மை உண்டு. ஆடு மாடுகளினுடைய பல்வேறு ஹதீஸுகளில்
இன்ன கோத்திரத்தாரின் ஆடுகள் அளவுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நன்மைகளை தருகிறான் என்பது அதற்கு அர்த்தமே ஒழிய குர்பானியின் ஆட்டு ஓபங்களின் எண்ணிக்கை என்பது மிகைப்பிற்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வழிமுறை, அவர்களை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிமுறை, அவர்களை தொடர்ந்து இந்த உம்மத்தினுடைய 1400 ஆண்டு கால பாரம்பரியமான வழிமுறை. இதையெல்லாம் தாண்டி நன்மைகளை கோடி கோடியாய் கொட்டி தருகிற அற்புதமான ஒரு இபாதத் என்கிற நிலையில் நாம் குர்பானியை சிந்திக்க வேண்டும். குர்பானி வணக்க வழிபாடு என்பதை தாண்டி அது சுன்னத்துல் அம்பியா, அது நபிமார்களின் சுன்னத்து என்பதை தாண்டி அது ஒரு இஸ்லாமிய அடையாளமாகவே ஆகிவிட்டது. திருக்குர்ஆனில் ஷஆயிர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது, பாரம்பரியமான அடையாளங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள். அந்த ஷஆயிர் என்பது முழுக்க முழுக்க ஹஜ்ஜை பற்றியும் குர்பானியை பற்றியும் பேசுகிற இடத்தில் தான் குர்ஆனில் ஷஆயிர் வருகிறது. வேறு பல அடையாளங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஹஜ்ஜும் குர்பானியும் இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அடையாளமாய் ஷியார் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் உம்மத்தின் இலக்காய் அடையாளமாய் அது ஆகி போய்விட்டது. எனவே மிகப்பெரிய இந்த இபாதத்தை அப்படியே செய்ய வேண்டும். இந்த ரெண்டு இபாதத்தையும் நான் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, அதற்கு பதிலாக ஒரு 3 லட்சம் ரூபாய் தர்மம் செய்கிறேன், எத்தனை கோடி செய்தாலும் அது ஹஜ்ஜினுடைய கடமைக்கு ஈடாகாது. நான் குர்பானி கொடுக்காமல் 10,000 ரூபாய் சதக்கா செய்கிறேன், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு ஈடாக அவைகள் ஆகவே ஆகாது. எனவே அந்த அளவிற்கு குர்பானி வலியுறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தைகளில் எச்சரிக்கை வார்த்தையாக சொல்லுவதென்றால் மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, யாருக்காவது வசதியும் இருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ஈதுகாவுக்கு அவர் வர வேண்டாம், பெருநாள் தொழும் இடத்திற்கு முஸ்லிம்கள் தொழுகிற இடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்கிற வார்த்தை வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்களை குறித்து கடுமையாய் சாடுகிற வசனம். தொழ வேண்டாம் என்று கூட அல்ல, நெருங்கி வர வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத்தினுடைய அளவுதான், ஆனால் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பதில்லை. இன்றைய தேதியில் வெள்ளி விலை நிலவரப்படி சொல்லுவதானால் சுமார் 40,000 ரூபாய் தங்களுடைய அடிப்படை தேவைகள் போக கையில் வைத்திருக்கிற எல்லார் மீதும் குர்பானி கடமை. அந்த குர்பானியை அல்லாஹ் இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கிறான், எனவே நான் இதை செய்கிறேன் என்கிற போது அந்த இபாதத்திற்கான வலு மிகச்சிறந்ததாகிவிடும். குர்பானிகளின் வரிசை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முதலில் ஒட்டகம், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு, நான்காவது ஒட்டகத்தின் 7 பங்கில் 1 பங்கு, 5வது மாட்டின் 7 பங்கில் 1 பங்கு. இதுதான் தர்தீப் என்கிற தரவரிசை. ஆனால் குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஆடு அறுப்பதற்கான பல்வேறு சூழ்நிலைகளை அவர்கள் அதிலே மெனக்கெடுவதற்கு அதிகமாக விரும்பாமல் சர்வசாதாரணமாக அந்த வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட மாட்டினுடைய 7 பங்கில் 1 பங்காய் இப்படி சேர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பரவலாக பார்க்கிறோம். மொத்தத்தில் குர்பானி தானே என்று நினைக்கிறார்கள். இந்த வரிசை பிரகாரம் 5வது இடத்திலே இருக்கிறது மாட்டினுடைய 1 பங்கு என்பது. நம்முடைய நாட்டு சூழலில் ஒட்டகம் இல்லை என்றாலும் ஒரு முழு மாடு இல்லை என்றாலும் ஆட்டிற்கு வசதி உள்ளவர்கள் ஆடு குர்பானி தர வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அவர்களிடம் எல்லா குர்பானிகளையும் விட சிறந்தது முதலிலே ஆடு, ஆட்டு குர்பானி. ஆடு கொடுக்க முடியும், வசதி இருக்கிறது, ஆனால் எதற்காக அதற்கு மெனக்கெட வேண்டும் என்றோ அல்லது அது ஒரு 10,000 15,000 என்று போவதை விட இது ஒரு 3,000 4,000 முடித்து கொள்ளலாமே என்று இந்த கடமையை ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல நாம் கடந்து சென்று விட முடியாது. இது அல்லாஹ் சொன்ன
ஆர்வ மேலீட்டோடு உள்ளத்தினுடைய ஈர்ப்போடு செய்ய வேண்டிய அற்புதமான இபாதத். ஆட்டு குர்பானியை சிறந்ததென்று சொல்லுகிற மார்க்க அறிஞர்கள் ரெண்டு காரணம் அதற்கு எழுதுகிறார்கள். ஒன்றாவது காரணம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 வருட காலம் கொடுத்த குர்பானி ஆட்டு குர்பானி. 10 வருஷம் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்பு அறிவிக்கிறார்கள், வஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷைனி அகரனைன் அம்லஹைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்புள்ள 2 ஆடுகளை அவர்கள் ஆண்டுதோறும் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்பது அனஸ் ரலியல்லாஹு அன்புடைய அறிவிப்பு. எனவே மதீனாவினுடைய 10 ஆண்டு காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்பது அதன் சிறப்பை எழுதுபவர்கள் சொல்லும் ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உயிருக்கு பயர பகரமாக இறைவன் ஈந்து அளித்தது ஆடுதான். சுவனத்திலே இருந்த அந்த ஆடு வந்ததாய் சொல்லுவார்கள். ஒரு சில குரான் திருக்குரான் விரிவுரையாளர்கள் இப்படி கூட எழுதுகிறார்கள், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 2 மகன்கள் சண்டையிட்டு கொண்டு யார் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுவதற்காக குர்பானி கொடுத்த போது அல்லாஹ் ஒரு குர்பானியை ஏற்றுக்கொண்டான். அது ஹாபீல் என்கிற அப்பாவியானவருடைய ஆடு. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர். அவர் கொடுத்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த ஆடு சுவனத்திலே சுற்றி திரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க முற்பட்ட நேரத்தில் அந்த சுவனத்தினுடைய ஆடு இவர்களுக்கு அன்பளிப்பாய் தரப்பட்டது என்று எழுதுவார்கள். அப்ப கவனித்து பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் 10 ஆண்டு கால குர்பானிகளில் ஆடு இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கி தந்ததை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மகத்தான ஆட்டை குர்பானியை நாம் உங்களுக்கு தந்தோம் என்று சொல்லுவதும் ஆட்டை குறித்து வருவதால் அதை சிறப்பென்று எழுதுவார்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். அந்த அடிப்படையில் குர்பானி ஒரு மிகச்சிறந்த அமலாக உள்ளத்தின் ஆர்வத்தோடும் தியாக மனப்பான்மையோடும் இறைவன் சொன்ன உத்தரவை மறுகேள்வி கேட்காமல் மறுதளிக்காமல் அறிவு கண்டு யோசிக்காமல் ஆன்மீக தலத்திலே நின்று நான் அப்படியே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவதற்கான அடையாளம்தான் நாம் துல்ஹஜ்ஜிப்பிறை 10 அன்று நிறைவேற்றுகிற குர்பானி. எனவேதான் அந்த குர்பானியை சிறந்ததாய் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். கொம்பு ஒடிந்தவை வேண்டாம், நொண்டியானவை வேண்டாம், குருடானவைகள் வேண்டாம், நோயினால் தேகம் மெலிந்தவைகள் வேண்டாம் என்றெல்லாம் ஆட்டினுடைய தரங்களை பற்றி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வார்த்தைகளில் பேசியிருக்கிறார்கள். கொடுப்பதென்னவோ அல்லாஹுவுக்குத்தான் என்றாலும் கூட சாப்பிட போவது நாம் தான். அறுக்கிற போது மட்டும்தான் அல்லாஹுடைய பெயர். சாப்பிட போவது யார்? அது இந்த உம்மத்து தான். பொதுவாக உயர்ந்தவர்களுக்கு அன்பளிப்பு தருகிற போது வாங்குவதை போன்று வாங்கி கொண்டு திருப்பி கொடுத்து விடுவார்கள். அக்கால அரசர்களுக்கு அன்பளிப்பு கொண்டு வருவார்கள். அரசன் உயர்ந்தவன், அவனிடத்திலே தங்கம் வெள்ளி எல்லாம் உண்டு, அரண்மனை உண்டு, பொக்கிஷங்கள் உண்டு, அவனுக்கு என்ன தேவை? ஒரு பட்டிக்காட்டு பாமரன் அவன் ஊரிலே கிடைக்கிற எதையாவது அன்பளிப்பாய் எடுத்து கொண்டு வந்து அரசின் முன்னால் நீட்டினால் அக்கால வழக்கம் அரசன் அதை தொடுவான், தொட்டுவிட்டு நீ வைத்துக்கொள் என்பான். அது அரசன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அர்த்தமாம். அவன் தொட்டுவிட்டு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது போல நாம் பிராணியை வாங்குகிறோம் அல்லாஹுவிற்காக என்று சொல்லுகிறோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுப்போம், ஆனால் அதை நீயே சாப்பிட்டுக்கொள் என்பது போன்று திருநாமம் மட்டும்தான் அல்லாஹுடைய திருநாமம், அதனுடைய இறைச்சிகளை சாப்பிடுவது நாம். அப்ப அல்லாஹுவிடம் போவது அவனுடைய பெயர் கூறுகிறோம் என்கிற சிந்தனை தான். இரத்தமோ இறைச்சியோ சதையோ போவதில்லை. அல் குர்ஆனுடைய ஹஜ்ஜினுடைய அத்தியாயம் அல்லாஹு சொல்லுகிறான், இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, உங்களிலே இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹுவை போய் சேரும் என்று சொல்லுகிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. அந்த அடிப்படையில் உயர்ந்த குர்பானியை நபிமார்களின் சுன்னத் என்ற அடிப்படையில் அம்ரத் அபுதி, இது ஒரு வழிபாடு
வழிபாடு, இதில் மாற்றாக யோசிக்க கூடாது என்கிற சிந்தனையோடு நாம் குர்பானியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக குர்பானி கொடுப்பவர்கள் அதன் சட்டத்திட்டங்களை பேணி கொடுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், தயவு செய்து பல்வேறு சூழ்நிலைகளை கருதியும் மார்க்க சட்டங்களின் படியும் குர்பானி கொடுப்பதை வீடியோ எடுத்து அதை பதிவிட வேண்டாம் என்று ஆண்டுதோறும் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி வாங்கிய மாட்டிலே இருந்து, அதை வளர்ப்பதிலே இருந்து, அது சாப்பிடுவதிலே இருந்து, அறுத்து இரத்தமாக்கி இறைச்சி ஆக்கிற வரையும் அதை வீடியோ எடுத்து பதிவிடுகிற போது பல்வேறு சமயத்தவர்கள் வாடுகின்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பிரச்சனையாக பெரிதாக்கப்படுகிற ஒரு காலத்தில் இது போன்ற வீடியோக்கள் மார்க்க சட்டப்படியும் சரியானது அல்ல. நம்முடைய மனிதாபிமான அடிப்படையிலேயும் இது போன்ற காட்சிகளை தொடர்ந்து ஒருவர் பரப்புவது என்பதும் சரியான செயல் அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மிகவும் சங்கைக்குரிய நாட்களாக இருக்கிற இந்த துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் அடுத்து வரக்கூடிய பாக்கியம் பொருந்திய நாட்களை இபாதத்தில் கழிக்க வேண்டும். குறிப்பாக பெருநாள் புதன்கிழமை, அதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நாளாகும். அந்த அரஃபாவுடைய நோன்பு ரசூலுல்லாஹுவின் வார்த்தைகளில் ஒரு ஆண்டு முந்தைய பாவங்களுக்கும் ஒரு ஆண்டு பிந்தைய பாவங்களுக்கும் கஃபாரா என்று சொன்னது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததோடு ஷைத்தான் மிகவும் கேவலப்பட்டு போகிற அடியார்களின் இபாதத்தை பார்த்து பார்த்து அவன் தன்னை கேவலமாக்கி கொள்ளுகிற நாள் அரஃபாவுடைய நாள் என்றெல்லாம் சொல்லி இருப்பதால் அந்த நாளினுடைய நோன்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அமல் பெருநாளுடைய அமல், பெருநாள் இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு காலை 7 மணிக்கு நம்முடைய பள்ளிவாசலிலே தொழுகை நடைபெறும். 6:30க்கு தக்பீர் ஆரம்பமாகும். 6:45க்கு பயான் ஆரம்பமாகும். 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சரியாக தொழுகை நடைபெறும். குர்பானியினுடைய அமலை நிறைவேற்ற இருப்பதால் நேரத்தோடு தொழுகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்படுபவர்கள் கால சூழ்நிலை கருத்தில் கொண்டு வீட்டிலேயே உதவோடு தயாராகிவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்வதோடு, மிக முக்கியமான இன்னொரு அமல், பெருநாளைக்கு முதல் நாள் காலை ஃபஜ்ரிலே இருந்து பெருநாள் முடிந்த 3வது நாள் அதாவது சனிக்கிழமை அசர் வரைக்கும் தக்பீர் ஓத வேண்டும். ஒரு முறையோ அல்லது 3 முறையோ, தனியாக தொழுதாலும் ஜமாத்தோடு தொழுதாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், ஃபர்து தொழுகைக்கு பின்னால் அவரவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு தக்பீர் ஓத வேண்டும். ஹாஜியின் தல்பியாவுக்கு ஈடாக கருதப்படுகிற இந்த தக்பீர் என்கிற அமல் தொடர்ந்து முதல் நாள் 9 தொடங்கி 13 அசர் வரைக்கும் ஏறத்தாழ 4.5 நாட்கள் 5 நாட்களுடைய இந்த தக்பீருடைய அமலையும் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, கடந்த வாரங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டது போல் நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெறுகிற மதரசாவின் சார்பாக குர்பானி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாட்டினுடைய பங்கு 3,300 ரூபாய் என்றும், ஆடு ஒன்று 12,000 ரூபாய், உரிக்கிற கூலிகள் அனைத்தும் உட்பட 12,000 ரூபாய் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தயை கூர்ந்து மதரசாவிற்கு உதவுகிற நோக்கிலும், மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்விக்கு உதவுகிற நோக்கிலும் உங்களுடைய குர்பானி பங்குகளை இங்கே நம்முடைய பள்ளிவாசல் அலுவலகத்திலேயும் பதிவு செய்யக்கூடிய இடங்களிலும் பதிவு செய்து முழுமையான ஷரியத் சட்டப்படியான குர்பானியை நாங்கள் நிறைவேற்றுவதால் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். மதரசாவுடைய மாணவர்கள் மேல்தளத்திலும் கீழ்த்தளத்திலும் குர்பானி புக்கிங் செய்கிறார்கள். தேவைப்படுபவர்கள் ஜும்மாவிற்கு பிறகு இந்த